இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்குகிறேன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்மயோகம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இப்ப ஈடுபட்டிருக்கிறது யோக வாழ்க்கை. யோகம் என்றாலே அது மூன்று வகை. ஒன்று வந்து பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பக்தி யோகம்னா என்னன்னு. சிறப்பு மிக்க மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் இடம், நம்ம தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்தி யோகம்னா என்ன நல்லா தெரிஞ்சிருக்கும். ஞான யோகம் அப்படிங்கிறதும் மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பக்தியில் பாவனை இருக்கும், ஞானத்தில் அறிவு சார்ந்த முயற்சி இருக்கும். இப்ப இது ரெண்டும் தான் உயர்ந்த யோகம். அதாவது ஒருவர் வந்து தன்னை யோகம்னாவே அதற்கான அர்த்தம் வந்து தன் நிலையை பிரபஞ்ச நிலையோடு லயமாக்குதல். ஒரு மனதை வந்து ஒரு நிலையில வச்சிருந்தோம், ஸ்டேபிள் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க. நிலையான ஒரு மனதில் இருக்கும்போது அது ஏதோ ஒரு சூழலில் அந்த மனம் பிரபஞ்சத்தோடு அல்லது இயற்கையோடு லயமாகிவிடும். அப்போ பக்திக்கும் அது முடியும், ஞானத்திற்கும் அது முடியும். அது நிகழ்த்தக்கூடிய சாத்தியத்தில் உள்ள ஒரு வகையான யோகம். நிறைய நிகழ்ந்தும் இருக்கிறது, பார்த்திருக்கேன். பிறகு எதற்கு கர்மயோகம்னு வந்துச்சு. கர்மயோகம் பத்தி அதீதமாக ஆரம்பத்துல சொல்ல ஆரம்பிச்சது வந்து கீதையில தான். கீதை முழுக்க மகாபாரதம் முழுக்க இருந்து எடுக்கப்பட்டது. அதுல ரொம்ப உயர்வாக பேசப்படுறது வந்து அந்த போர்ல நிற்கும் போது கிருஷ்ணோபதேசம் இல்லைங்களா. அப்ப எதுக்கு இந்த செயல் அப்படிங்கிறது வந்துச்சு, அதாவது கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். கர்மா அப்படின்னாவே வினை அல்லது செயல்னு சொல்லலாம். அப்ப செயல் கொண்டு யோகம், செயல் செய்வது, செய்ய 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 யோகம் நிகழ்த்துவது. ஒரு செயலை செய்யும் பொழுது நம்முள் இருக்கும் உண்மையை பிரபஞ்ச உண்மையோடு லயமாக்குதல். அந்த இணைப்புக்கு தானங்க இவ்வளவு போராட்டம் இல்லைங்களா. போராட்டம் இல்லை, இவ்வளவு முயற்சின்னு சொல்லலாம். அப்போ செயல் செய்து அதை அடைய முடியுமா அப்படின்னு தான் அந்த விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம். மூன்று யோகத்துல கர்மயோகம் என்பது நம்ம செயல் கொண்டு யோகம் செய்வது. சரி, இது ஏன் கர்மயோகம்ங்கிறது ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால உட்கார முடியாது, தூங்க முடியாது, ஒரு மந்திரம் ஜபிக்க முடியாது. ஒரு மந்திரத்தை இதை சொல்லுங்கன்னு சொன்னோம்னா என்னால சொல்ல முடியல அப்படிம்பாங்க. ஒரு 5 நிமிஷம் சொல்லுவாங்க, 6 நிமிஷம் சொல்லுவாங்க, 108 முறை சொல்லுங்கன்னா சொல்ல முடியலைம்பாங்க. இல்லைன்னா ஒரு நாள் சொல்லுவாங்க, மற்ற நாட்கள் சொல்ல இயலவில்லை அப்படிம்பாங்க. தவம் செய்ய உட்கார சொன்னோம்னா உட்கார முடியாது, அவங்கள் அமர்வு அமரவே அமராது, அவர்களுடைய உடல் அமரவே அமராது. அதே போலத்தான் உறக்கம் கூட அவர்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்காது. உறக்கம் என்பது இறைவன் கொடுத்த இயற்கையான தவம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த விளக்கம், சுவாமி அவர்கள் நம்மளுக்கு நல்ல விளக்கி இருக்கிறார்கள். அப்போ அதுவும் முடியாது. அந்த நிலையில இருக்கிற ஒரு உயிருக்கு அப்போ தன்னை இயற்கையோடு அல்லது பிரபஞ்சத்தோடு லயமாக்குதல் நிகழவே நிகழாதா அப்படின்னு பார்த்தா, அந்த மனிதர்களுக்கு அந்த உள்ளிருக்கும் உண்மையை பிரபஞ்ச உண்மையோடு லயமாக்குவதற்கு ஏற்பட்டதுதான் இந்த கர்மயோகம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அவங்களால அப்படி உட்கார முடியல, ஏன் அவர்களால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியவில்லை, ஏன் ஒரு விஷயத்தை கூர்ந்து நோக்க முடியவில்லை. கூர்ந்து நோக்குதல்னா தவம், அதுல அப்படித்தானே பார்க்கணும் இல்லைங்களா. அது முடியல, ஒரே மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்குள் இருக்கும் ஒரு அழுத்தமான பதிவு, அவர்களுடைய கருமையத்தில் இருக்கும் ஒரு அழுத்த பதிவு. அது ஏதோ சில அழுத்த பதிவுகளின் காரணமாக
அந்த பதிவு அவர்கள் உடலையோ மனதையோ ஒரு இடத்தில் லயமாக்கி அமர்த்துவதற்கு விடாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்துல என்ன இருக்கோ, என்ன நிகழ்வு நிகழ்கிறதோ, எது ஈர்க்கிறதோ அதை தொற்றி கொண்டு அதன் பின்னையே ஓட பார்க்கும். அது நல்லதாக இருக்குதா கெட்டதாக இருக்குதா என்பது கூட அவர்களுக்கு ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு நேரமோ ஒரு இடமோ அவர்கள் மனதில் இருக்காது. மனதுக்குள்ள அந்த இடம் இருந்தால்தான், மனம் நின்றால்தான் அந்த நேரம் கிடைக்கும். இது சரியா தவறா, அதை எடுத்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சியாவது நிகழும். அதற்கே அவர்களுக்கு உள்ள இருக்கும் அந்த அழுத்த பதிவு விடாது. பக்கத்துல இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை, நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை, எது எளிதாக இவர்களோடு இணைந்து கொள்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் நிரப்பி தன்னை நிரப்புவதற்கே பார்ப்பாங்க. அதுதான் வாழ்க்கை, அது இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மாயையில, ஒரு மயக்கத்துல இருந்துட்டே இருப்பாங்க. அந்த மயக்கம் போகிறதுக்கு காரணம் இவர்கள் கருமையத்திற்குள் இருக்கும் அடர்வான அழுத்தமான பதிவு. அப்ப இந்த அழுத்த பதிவு கரைக்க வேண்டும் என்றால், நம்மள்ட்ட மேலோட்டமாக இருக்கிற பதிவுகள், கோபம், கருணை, கோபம், அந்த மாதிரி எதிரசைவுகள் இருக்கு இல்லைங்களா, நேரெண்ணங்கள் இல்லாமல் எதிரசைவுகளுக்கான அழுத்த பதிவுகள் எல்லாமே சுவாமிஜி அவர்கள் கொடுத்த அருகுண சீரமைப்பை பத்தி பேசினாவே அது குறைய ஆரம்பிக்கும், மாத்திக்கலாம். இன்னும் நம்மளுடைய அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கிற எல்லா விஷயங்களும் செய்தாவே கரைந்து விடும். நான் சொல்லும் இந்த பதிவு, அந்த அழுத்தமான பதிவுன்னு சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் உட்படாத ஆழமான ஒரு பதிவு. அது உள்ள உக்காந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும், அமிழ்த்தி பிடித்து கொண்டே இருக்கும் அந்த மனிதனை. பக்கத்தில் இருக்கும் ஒரு விஷயத்தை தொற்றிக்கொண்டு ஓடுவதற்கு, பயணிக்க செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்டவர்களை, அவர்களுக்கு ஒரு வகையான ஒரு பயிற்சி கொடுக்கணும். அவங்கள உட்காரமும் சொல்ல வேண்டாம், தூங்குன்னு சொல்ல வேண்டாம், அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தை கொடுத்து ஜெபின்னு சொல்ல வேண்டாம். அவர்கள் மனம் எதையும் நினைக்காமல் அவங்க உடல் அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க உடல் அசைஞ்சுக்கிட்டே இருந்தா மனம் வந்து வேற எதிலும் தொற்றி கொள்ளாது. எதிர் எந்த செயலை, வேற எதைய பத்தியும் வந்து சிந்திக்காமல், எதிரசைவு சிந்திக்காமல் இந்த வேலையை மட்டும் தொடர்ந்து செய்வதற்கு பழக்குவது. அந்த மாதிரி பழக்க பழக்க என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க போய் நைட்டு தூங்குறதுக்கு படுக்க போறாங்க அப்படின்னா பெட்டை தொடறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆக்குறது உடம்பு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு செயலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான கர்மயோகம். இன்னொன்று பணி செய்வது, உதவின்னு கூட சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து நம்ம செய்யற செயலை வந்து எந்த ஒரு விஷயத்திலும் உதவினே சொல்ல முடியாது. இது சேவை, இது மகத்தான சேவை. எந்த செயலை செய்தாலும், மனிதன் எந்த செயலை செய்தாலும் அது சேவையே. தனக்குத்தானே செய்து கொள்ளும் சேவை, தன்னை போல் இருக்கும் அனைத்திற்கும் அவன் செய்யும் சேவை. அந்த வகையிலும் கர்மயோகம் செய்யலாம். ஒன்று, அடங்காத மனதை, அமராத உடலை அமர்த்துவதற்கும், மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கும், தன் உடலை உள்ளிருக்கும் ஆற்றலை முழுவதுமாக கழிப்பது ஒரு வகை, சேவையாக கொடுப்பது ஒரு வகை. இது ரெண்டையுமே கர்மயோகம் தான் சொல்லலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். ஒரு செயல் செய்தால் இந்த உள்ளிருக்கும் உண்மை பிரபஞ்ச உண்மையோடு லயமாகி விடுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக முடியும். ஏன் அப்படி உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு பூவை அப்படி அசைச்சோம் அப்படின்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற ஏதோ ஒரு நட்சத்திரம் அசையுமா? அப்போ எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். அப்ப நீங்க எந்த ஒரு வகையில மனமை லயமாக்குறதுக்கு முயற்சி செய்தீங்கனாலும் பிரபஞ்சம் அதற்கு அசைந்து கொடுக்கும், உங்களை நோக்கி நகரும். உங்களுக்குள் இருக்கும், அதாவது நம்மளுக்குள்ள இருக்கிற இறைமையும் இறை உணர்வும் அல்லது இறை உண்மையும், வெளியில பிரபஞ்சத்துல இருக்கிற உண்மையும் லயமாகறதுக்கு இருக்கிற தடையாக இருக்கிற கர்மாக்களை கரைக்கிறது தானங்க யோகம் இல்லைங்களா. அந்த கர்மாவை வந்து ஒண்ணு, அதை கடந்துடணும், அதை வந்து இலகுவாக்கி அது நம்மளை நோக்கி வரும் பொழுது அது நம்ம மேல பாதிப்பு ஏற்படாமல் அப்படியே லயமாகி அதை வாழ்றது, அதுக்குத்தான முயற்சி. அப்போ இந்த செயல் மூலம் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த அழுத்தமான பதிவு, அந்த அழுத்தமான கருமையத்தில் இருக்கும் அழுத்தம், அதீதமான ஒரு டென்ஷன் போல இருக்கும், அதுதான் உட்கார விடாம அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே இருக்கும்.
அது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், அது வெளியில இலகுவாக ஆரம்பிக்கும். இலகுவாகும் பொழுது நிச்சயமாக உள்ளிருக்கும் உண்மைக்கும் வெளி பிரபஞ்சத்தில் இருக்கும் உண்மைக்கும் இருக்கும் தொலைவு, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்னர் செல்ஃப் அண்ட் த யூனிவர்ஸ், அது ரெண்டும் குறைந்து 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 ஒருநிலைப்பட்டு லயமாகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுக்குதான் கர்மயோகம் வந்துச்சு. சரி, இப்போ செயல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான், அப்ப என்ன செயலை செய்யறது, என்ன செயல் செய்யறதுன்னு தெரிஞ்சாதான் கர்மயோகத்தை நல்ல விதமாக செய்ய முடியும். நம்ம எல்லா செயலையும் ஒரே மாதிரி செஞ்சுட்டா கர்மயோகம் நிகழ்த்துறோம்னு அர்த்தமா இல்லையா, செயல்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் பார்ப்போம். செயல்ங்கிறது வந்து ரொம்ப 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 மிக மிக உயர்வான ஒரு விஷயம். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை கரைப்பதற்கு, அதாவது இறைவன் உள்ள இருக்கிற இறைவனை தொடவிடாமல் வாழ விடாமல் அடைப்படுத்தி வச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கர்ம வினைகள் தான். அந்த மேலோட்டமான விஷயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து உள்ள இருக்கிற கர்மாவை கரைக்க முடியாம இருக்கிறதுனாலதான் உள்ள இருக்கிற இறைவன் வந்து வாழ முடியாம அங்க திண்டாடிட்டு இருக்கிறார். அந்த கர்மாக்களை கரைப்பதற்கு இறைவன் போட்ட சூக்மம்தான் செயல்கள் அனைத்தும், நிகழ்வுகள் அனைத்தும். இதை விட்டு ஓடி போயி செயலே செய்யாமல் வெறுமனே தேவையான அளவு மட்டும் உண்டு விட்டு உறங்கி விட்டு சந்நியாசம் என்ற இதுல எந்த செயலும் செய்யாமல் கழிப்பதை விட, இறைவன் அமைத்த இறைவன் தானே அமைத்து கொண்ட நிகழ்வுகளிலும் வாழ்க்கை சூழல்களிலும் இறைவன் அமைத்த சில பல சிக்கல்களிலும் நாம் நம்மை ஈடுபடுத்தி நம் மனதை இலகுவாக்கி வைப்பதற்கான முயற்சி மிக மிக உயர்ந்த துறவு. நீங்க இந்த செயல் செய்து கொண்டே பற்றற்ற நிலைக்கு போறோம் இல்லைங்களா, அது மிக உயர்ந்த துறவு. உண்மையிலேயே இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால் நிகழ்வுகள் அனைத்தும், நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் அனைத்தும், நமக்காக நடத்தப்படும் அத்துணை அசைவுகளும் நம்மை உண்மையை நோக்கி ஈர்ப்பதற்கான சூக்குமம் தான். அப்ப செயல் எவ்வளவு முக்கியம்னு யோசிங்க அந்த இடத்துல இல்லையா. செயல் அப்படிங்கிறது வந்து மிக உயர்ந்த ஒரு விஷயம். சரி, இப்போ செயலை வைத்து மனிதனை பார்ப்பதா அல்லது செயலின் தன்மையை வைத்து மனிதனை பார்ப்பதான்னு பார்த்தா, செயலின் தன்மை மிக மிக அவசியம். ஒரு நல்ல டாக்டர் இருக்கலாம், ஆனா போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக பேசி ரொம்ப சரியான வகையில நடத்தாத ஒரு டாக்டரா இருக்கலாம், ஆனா அவர் செய்கின்ற தொழில் ரொம்ப புனிதமான தொழில் இல்லைங்களா. மருத்துவம் என்பது மிக புனிதமான தொழில், அது இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா போகின்ற வருகின்ற மக்கள் கிட்ட, உடம்புக்கு முடியாம போறவங்க கிட்ட, பெரியவங்க கிட்ட அவர் அவருடைய டாக்டர் என்ற வகையில் தான் பார்க்கிறாரோ வழிய, அவருக்குள் இருக்கும் அமைதியையோ அவருக்குள் இருக்கும் உள்ளிருக்கும் உண்மையோ வெளியில வர்றது கிடையாது. எல்லாம் போறதுக்கே பயப்படுவாங்க, ஆனா வேற வழி இல்ல, பக்கத்துல அந்த டாக்டர் மட்டும்தான் இருக்காருங்கிறதுனால போவாங்க. அவர் குடும்பத்தார்ட்டையும் அவர் அப்படிதான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் செய்யற செயல் மருத்துவம். இன்னொரு துறையை பார்ப்போம். ஒரு செருப்பு தொக்கின்ற ஒரு தொழிலாளி, ரொம்ப அன்பானவர், ரொம்ப பண்பானவர், ரொம்ப கருணை நிறைந்தவர். யாரு போய் எப்ப கேட்டாலும் அவரு அந்த செருப்பை தைச்சு கொடுக்கறது, அதுக்கு சரி செய்து கொடுக்கறது, அல்லது புதுசாக உருவாக்கி கொடுப்பதை அழகாக விரைவாக மிக நுட்பமாக அதில் ஆழ்ந்து செய்து கொடுத்து விடுவார். அவர்கிட்ட போய் சொன்னா நல்லா செய்வார்ப்பா அப்படிங்கிற வகையில அவர் ஒரு 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 ஸ்ட்ரீட்ல தான் இங்கே உட்காந்து இருப்பார், ஏதோ ஒரு தெருவுல ஒரு மூலையில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அவர்கிட்ட சொன்னா செய்வாங்க அப்படின்னு அவர்கிட்ட ஆனந்தமாக எல்லாத்துக்கும் மருத்துவமாவது உடம்புக்கு முடியாதப்பதான் தேவைப்படும், செருப்பு எல்லாத்துக்கும் தேவைப்படுறது இல்லைங்களா. போவோம், அடிக்கடி போவோம், அங்க நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போவோம் இல்லைங்களா. இப்போ ரெண்டு பேரும் செய்கின்ற செயலை பாருங்கள். ஒருவர் மருத்துவர், ஒருவர் நம் காலணிகளை செய்கின்ற தொழிலாளி. இவரில் அவர்களின் தன்மைதான் அவர்களை நிர்ணயம், அந்த அவர்கள் செய்கின்ற செயலில் இருக்கும் தன்மைதான் அவர்களை எது சரி எது தவறு என்று நிர்ணயம் செய்கிறது. அந்த வகையில தான் நம்ம பார்க்கணும். பொதுவாக மனிதர்கள் செயலை மட்டும் கொண்டு பார்ப்போம். நான் இங்க சொல்ல வர்றது செயலில் இருக்கும் தன்மை மிக அவசியம். ஏன் இந்த செயலில் இருக்கும் தன்மை மிக அவசியம் அப்படிங்கறத இங்க உறுதிப்படுத்துறேன் அப்படின்னா, அதை போலத்தான் கர்மயோகத்தில் இருக்கும் செயல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதும் அவசியம். எந்தெந்த செயல்
அது யோகமாகும் என்பதை அதுதான் நிர்ணயம் செய்யும். எந்தெந்த செயல் யோகம் என்பதும் கர்மயோகம் என்பதும் எந்த செயல் யோகம் என்பது இல்லை என்பதையும் நாம் செய்கின்ற செயலில் இருக்கும் தன்மைதான் நிர்ணயம் செய்யும்னு சொல்றோம். சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, செய்கின்ற தொழில் எல்லாம் தெய்வமா அப்படின்னா, தெய்வம் போல ஒழுக்கம் நிறைந்த தெய்வ ஒழுக்கத்தோடும் ஒரு ஃபோக்கஸ்டோடும் செய்யலாம். ஆனா அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா. தொழில் எல்லாம் தெய்வமா அப்படின்னு பார்த்தா, தெய்வத்தை நினைத்து ஒழுக்கத்தோடும் ஒருமுகப்பட்ட நிலையிலேயே செய்யலாம் வெளிய, அது கர்மயோகம் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதுல நம்ம நிறைய தொழில்கள் வந்து உயிர் சார்ந்த தொழில்கள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய 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 தொழில்கள், நிறைய வகைகள் இருக்கு இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, அதை மட்டும் கொண்டு அளப்பதாக இல்லை. நம்ம அங்க பார்க்க வேண்டியது என்ன நோக்கத்தில் அந்த தொழிலை செய்கிறோம் அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? வெற்றி அடைய வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், என் குடும்பத்தை இதை வைத்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இருக்குது வழிய. இதை வந்து நம்ம மக்கள் சேவை மகேசன் சேவைங்கிற மாதிரி பண்றோமான்னு கிடையாது, கிடையாது. அதுல நாம் ஒரு எதிர்பார்ப்போடு செய்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பு திருப்பி நல்லதா கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா, ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு ஒருமுகத்தையும் ஏற்படுத்தும் நமக்குள். ஒரு மனிதனுடைய ஒழுக்கமும் ஒருமுகமும் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிய வெற்றியை ஒரு மனிதன் அடைவான். எதுல? தொழில. அதனாலதான் அந்த போட்டிகள், அதாவது என்ன விட அவங்க நல்லா செய்யறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, அந்த நல்லா செய்கிறவர்கள் இன்னும் நம்மை விட ஏதோ ஒரு வகையில், ஒரு நம்மளுக்கு தெரியாமலே ஏதோ ஒரு வகையில் இன்னும் ஒரு ஓர்முகத்தோடு செய்கிறார்ன்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த ஒழுக்கமும் ஓர்முகமும் இருந்தால் மட்டும் கர்மயோகம் ஆகாது. ஏன்னா அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து சேவை மாதிரி செய்யலது. நம்ம ஒரு பொருளீட்டவோ ஒரு வியாபாரத்திற்காகவோ இன்ப துன்ப உணர்வை கொண்டுதான் அதை செய்கிறோம் நம்ம. இப்போ எப்படி பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து இன்ப துன்ப உணர்வோ அல்லது வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்கின்ற ஒரு செயலாகத்தான் தொழில் அமையும். ஒரு ரெண்டு டாக்டர் இருந்தாங்களாம். இந்த ரெண்டு டாக்டர்ல ஒருத்தர் வந்து, ரெண்டு பேருமே ஒரே இடத்துலதான் படிச்சிருக்கிறாங்க. நான் சும்மா சும்மா மருத்துவரையே இழுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு திடீர்னா தான் ஞாபகம் வருது, அதனால சொல்றேன். யாரேனும் மருத்துவர்கள் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. அந்த ரெண்டு மருத்துவர்களும் ஒரே இடத்துல படிச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டு மருத்துவரும் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். வெளியில வரும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு வாய்ப்பு அமைகிறது. ஒரே மாதிரியான ஒரு கிளினிக், ஒரு ஹாஸ்பிட்டல், அதுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியாக அமைந்திருக்கிறது. அந்த ஒரே மாதிரியா அமைந்திருக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான நோயாளிகள் போறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா அமைதியா அன்பா கருணையோட செய்வாரு, இன்னொருத்தர் வந்து உண்மையே இருப்பார், பேசவே மாட்டார். அப்போ எங்க வந்து தரம் நல்லா இருக்கோ, தரம்ங்கிறது வந்து இங்க மருத்துவம் இல்லை, இவங்க ரெண்டு பேருமே சரிசமமாக பார்ப்பாங்க. ஆனா அந்த மனிதனுடைய தன்மை எங்க நல்லா இருக்கோ அங்க அதிகமாக போவாங்க. எங்க வந்து தன்மை இவர்களுக்கு இலகுவாக இல்லையோ, நோயாளிகளுக்கு இலகுவாக இல்லையோ, அங்க போகாம இருக்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு வகை. இது ரெண்டுமே வந்து கர்மயோகமானு கேட்டா கிடையாது. ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப சுமார், இன்னொன்னு வந்து செய்யறாரு, நல்லதுதான் செய்யறாரு, அவரு நல்ல குணத்தோடு தான் செய்கிறார். ஆனால் நோயாளி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்கிறார். வந்தாதான் சம்பாத்தியம் வரும் அவங்களுக்கு இல்லைங்களா. நல்லாகணுங்கிற எண்ணமும் இருக்கு, ஆனா வந்தாதான் சம்பாத்தியம். அவர்கள் பொருள் ஈட்டுவதற்காக அந்த தொழிலை கற்று சேவையாகவும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதில் இருக்கும் அந்த பொருள் ஈட்டும் என்ற எண்ணம் அதை கர்மயோகம் ஆக்காது. மனதில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு செய்யும் எந்த விஷயமும் கர்மயோகம் என்ற எல்லைக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மிதான். நான் சொல்ற அந்த கர்மயோகம் என்ற அந்த கர்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, வைராக்கியம் நிறைந்தது ஒரு அபியாசம் போல செய்ய வேண்டும். அபியாசம்னா பயிற்சி போல செய்யணும். வைராக்கியம்ங்கிறது தொடர்ந்து செய்வது. அபியாசம் என்பது அது மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு லயத்தோடு செய்வது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது.
அப்ப எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்னா, ஒரு பூனை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பூனை வந்து குட்டி பூனையை சாப்பிட்ருன்னு சொல்லுவாங்க குட்டி போட்ட உடனேயும், அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் அதுக்கு இல்லை. ஒரு திருடன் திருடும் போது நிச்சயமாக வந்து அவன் எந்த ஒரு எண்ணமும் இல்லாம தனக்கு வேணும்னு எடுத்துட்டு போவாங்க. நம்மளை வந்து நம்மளை இது கஷ்டப்படுத்துறாங்க அப்படி இப்படின்லாம் நினைச்சு எடுத்துட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு வேணும்னு எடுத்துட்டு போவாங்க. அப்ப இதெல்லாம் நல்லா செய்யலாம், மனசுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே அப்படின்னு கேட்டா கிடையாது, இதுவும் நல் செயல் கிடையாது, இதுவும் வந்து கர்மயோகம் கிடையாது. ஒரு மரம் கூட தான் இருக்கு, மரம் வந்து தாக்கிட்ட அவ்வளவு பறவைகள் வந்து அமர்ந்து பழங்கள் உண்ணும், அவ்வளவு பேருக்கு நிழல்கள் கொடுக்கும். அதை வெட்டி நம்ம கதவாக்குவோம், டேபிள் ஆக்குவோம், சேர் ஆக்குவோம், என்னென்னமோ ஆக்குவோம், அது பாட்டு கிடக்கும். அது அதற்கு யோகம் என்ற ஒரு நிலையே இல்லை, அதுவும் யோகம் இல்லை. அப்ப நற்செயல்னா என்ன, கர்மயோகத்திற்கான செயல்னா என்ன அப்படிங்கறது தெரியணும். நற்செயல் என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு செயலிலும் தீயது அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கவே இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் தீமை என்பது இருக்கத்தான் செய்யும். அது என்னங்கிறத நான் உதாரணம் அப்புறம் சொல்றேன். நற்செயல் என்பது தீமைகள் குறைந்த செயலை செய்வது, தீமை குறைவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது. உதாரணத்துக்கு சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் மன நிறைவோடு வயிறார சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சுதான் செய்யணும், இவ்வளவு பெரிய புண்ணியமான செயல் இல்லையா. வள்ளலார் சொல்லியிருக்காரு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உணவு பராமரிக்கிறதுங்கிறது செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் அந்த இடத்திலும் நாம் ஒரு காயை வெட்டிதான் செய்யணும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு நிறைய விஷயங்கள் அதுல உள்ள வந்து நம்ம சேர்க்கிறோம் இல்லைங்களா, அதுல இருக்கிற உயிரெல்லாம் எடுத்துதானே நம்ம செய்யறோம், அது விலங்கானாலும் சரி இல்ல காய்கறி ஆனாலும் சரி அதை எடுத்துதான் செய்யறோம் இல்லைங்களா. அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி இருக்கத்தான் செய்யும், அந்த இடத்துல ஒரு தீமை இருக்கத்தான் செய்யுது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சின்ன தீமை எல்லாத்துக்குள்ளும் இருக்கும். அது எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, சுவாமிஜி அவர்களின் விளக்கத்தில் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படிங்கிறது, எதிர்மறை நேர்மறை சமநிலை அப்படிங்கிறது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் அப்படிங்கிறது, பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு துளியிலும் இருக்கும் உண்மை, அது ஒரு சத்திய பொருள், அறிவியல் ரீதியாகவும் அது ஆராயப்பட்டு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதேதான் ஒவ்வொரு அசைவிலும் இருக்கும், ஒரு ஒவ்வொரு அசைவின் நம்மளுடைய விளைவுல இருக்கும், அது பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் நியூட்ரல் இருக்கும். அப்போ ஒரு செயல் எடுத்துக்கிட்டா அதுல வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் நன்மை மட்டும்தான் அப்படிங்கிறது நம்மளுடைய மன மாயைதான வழிய, அதுல உண்மையில் அப்படி இல்லை, அதுல ஒரு சின்ன இது இருக்கும். அந்த மாதிரி குறைந்த தீமையுள்ள ஒரு செயலை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் என்ற நிலையில் இறைவனோடு மனதை லயமாக்கி இறைவனுக்காக செய்கின்ற ஒரு விஷயமாக பற்றற்று செய்யும் அத்துணை செயல்களும் நற்செயலே. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ முற்காலத்தோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ தீங்கு விளைவிக்காத எந்த சொல்லும் எண்ணமும் செயலும் நல்லதே அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமிஜி. அதை பிடிச்சுக்கலாம், அழகாக மிக 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 எளிதான ஒரு சுக்கமத்தை செய்து சொல்லி கொடுத்திருக்கிறார் சுவாமிஜி அவர்கள். அதை பிடித்து கொண்டு குறைந்த தீமையுள்ள செயல் எது என்று பார்த்து அதை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது, ஒன்று இறை என்ற லயத்தோடு செய்வது, மனம் வந்து பற்றற்று இருக்கணும், நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கான ஒரு விளைவு, நான் நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேங்கிற நிலமும் இருக்கக்கூடாது, நான் நல்லது செய்யறதுனால நல்லது வரணுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது, செய்யணும் அவ்வளவுதான். ஏன்னா விளைவு நம் கையில் இல்லை, விளைவு நம் கையில் இல்லை. அதே மாதிரி செய்கின்ற செயல் ஒரு தர்மத்திற்காக பிறர் நலனுக்காக செய்வதாக இருக்க வேண்டும், அதில் எந்த பற்றும் இருக்கக்கூடாது, இறை சிந்தனை இருக்க வேண்டும், எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட செயலை செய்தால் அது நற்செயல், அதுதான் கர்மயோகம் என்று சொல்லப்படும். இதைத்தான் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் கலங்கி நின்னாரு, என் தாத்தா பாட்டு மாமா மச்சான்லாம் நீக்கிறாங்க, நான் வந்து எப்படி அவர்களை போர் என்று கொன்று கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சொல்றார், செயலை மட்டும் கவனி, எதற்காக செய்கின்றாய், தர்மத்திற்காக, தர்மத்தை கடப்பதற்கு, தர்மத்தை குறைப்பதற்கு
இறை சிந்தனையோடு நீ செய்கின்ற செயலில் மட்டும் கவனத்தை வை. அப்போ உனக்கு உள்ளது பதிவாகாது. அந்த பதிவு மென்மையான பதிவாக ஆச்சுன்னா கூட அது ஒரு பெரிய பாதிப்பை உன்னால உனக்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிற விளக்கம் அங்க கொடுத்துருப்பாரதான். வந்து எந்த செயலையும் பற்றற்று எதிர்பார்ப்புகளற்று இறை சிந்தனையோடு மற்றவர் நலன் கருதி செய்கின்ற செயல்கள் அனைத்தும் நற்செயலே. அந்த மாதிரி செயல் செய்யும் பொழுது அதை திரும்ப திரும்ப செய்ய பழகி கொள்ளும் போது அது நம்ம கை தர்மம் செஞ்ச மாதிரி தான். யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா வலது கையில எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி மாறிடுமோ மனசு நினைச்சு இடது கையில எடுத்து கொடுப்பாருன்னு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அது மாதிரி தான் கொடுத்துடணும் அவ்வளவுதான். We are givers. We are always givers. Live to give. Don't give to live. அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். கொடுப்பதற்காக வாழுங்கள். கொடுத்துட்டு கொடுத்து கொடுத்து வாழணும் அப்பதான் வாழ்க்கை வாழ முடியும் நினைச்சு வாழாதீங்க. வாழ்றதே கொடுக்கறதுக்கு தான். அதுதான் சேவை, அதுதான் கர்ம யோகம். அதில் ஏற்படும் விளைவுகள் அது இயற்கை ஒவ்வொரு அசைவையும் பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் எண்ணமாக நினைத்தால் கூட சொல்லா கூட செயலா கூட வெளியில வந்திருக்காது. நீங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்திருக்க வேண்டாம், எங்கேயும் எழுதியிருக்க வேண்டாம், எதுவுமே பண்ணியிருக்க வேண்டாம். ஆனால் உள்ளிருக்கும் ஒரு சிறு அசைவையும் இயற்கை விடுவதில்லை. உங்களுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது அப்படியே பிடித்துக் கொள்ளும், அதற்கான விளைவை ஏற்படுத்திவிடும். அப்போ ஒரு செயலை செய்யும் பொழுது இறை சிந்தனையை மட்டும் வைத்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நற்பயன் கருதி செய்யும் செயலே நல்ல செயல், கர்மயோகம் என்று அழைக்கப்படுகிறது. இதுல இன்னும் ஒருத்தர் வந்து ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப சாமி கும்பிடுவார், ஒருத்தர் ரொம்ப லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவார், காசு எல்லாம் செலவாக்கிட்டு சந்தோஷமா இருப்பார். அப்போ அந்த ரெண்டு பேர்ல வந்து ரெண்டு பேரும் இறந்து எங்கேயோ இதுக்கு போறாங்க, சொர்க்கத்துக்கு போறாங்க. சொர்க்கத்துல வந்து ஒரு கதை தான் இது. சொர்க்கம்னா எங்கேயோ இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம், நம்ம ஒரு புரிதலுக்காக தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா? அப்போ போகும்போது அங்க போன உடனேயும் அந்த சாமி கும்பிட்டுட்டே இருந்தவங்களை வந்து நீ நரகத்துக்கு போ அப்படின்ட்டுறாரு. நல்லா நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தவன நீ சொர்க்கத்துக்கு போன்றாரு. ஏன்னு கேட்ட உடனே ஆமா நீ சாமியை கும்பிட்டுக்கிட்டே அவனை மாதிரி வாழ முடியலையே, அவனை மாதிரி வாழ முடியலையே நினைச்சிட்டு இருந்த. அவன் நிறைய சம்பாரிச்சு நிறைய செலவு பண்ண எனக்கு நன்றி நன்றி நன்றின்னு இறைவனையே நினைச்சுட்டு இருந்தான். அதனால ரெண்டு பேர்த்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு விளையாட்டாக ஒரு கதையை சொல்லுவாங்க. அதான் மனம் எங்கு லயத்திருக்கிறதோ அதற்கு தக்கவாறுதான் அது யோகமா அல்லது வெறும் செயலா என்பது நிர்ணயம் செய்கிறது. அதான் செயலில் ஒன்றும் இல்லை, செயலின் தன்மையில் அது என்னவென்று நிர்ணயமாகிறது. அப்போ நம்ம தொழில நம்மளால அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டா எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய முடியாது இல்லைங்களா? நம்ம பணம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு தான் இருப்போம். அப்படி செய்ய முடியும், நியாயமான வகையில் செய்ய முடியும் அப்படின்னா அதையும் தூய்மையான மனதோடு ஒழுக்கத்தோடு ஓர்நிலை சிந்தனையோடு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற நிலையோடு அதை செய்யும் பொழுது அதுவும் ஒரு வகையான யோகமாகும். நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், இந்த கருப்பு கணக்கு எழுதுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமாவாசையில உட்காந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு விளக்கு வெளிச்சத்துல சூடத்தை பத்த வச்சுட்டு எழுதுவாங்க. ஏன்னா இறைவனுக்கு தெரியாது, அதாவது சாமிட்டு இருந்து மறைச்சிடறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்தால் அது அந்த மாதிரி ஆன விளைவுகள் வந்து எங்க வந்து சேரும்ங்கிற ஒரு அறியாமை அந்த சூழலை மட்டும் கவர் பண்றதுக்காக அவங்க செய்யறாங்க. அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நான் நன்மை செய்கிறேன், இறைவனுக்கு தகுந்த மாதிரி வாழ்றேன் அப்படின்னா நம்ம நாமளே நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நற்செயல் செய்து நிறைய புண்ணியங்கள் எல்லாம் செஞ்சு கோவிலுக்கு செய்து நிறைய உணவெல்லாம் வாங்கி கொண்டு இந்த மாதிரி கருப்பு கணக்கு எழுதுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் சரியாக வராது. கர்மயோகம் என்பது தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது. அர்ப்பணிப்பது சரணாகதிப்பது அப்படின்னா என்ன, சரணாகதினா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஒருத்தர் ரெண்டு கட்டடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய பெரிய கயிறு கட்டியிருந்தாங்களாம் உயரத்துல. அதுல ஒரு தந்தை ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி கொண்டு நடக்கிறார், அந்த கயிறுல நடக்கிறார். கீழே இருந்து எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறாங்க, பத்திரமா போகணும் அப்படின்னு. இங்கிருந்து ஆரவாரம் செய்து அவரை வந்து சரியா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரும் எதிரில் இருக்கிற கட்டடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. அப்போ யாரெல்லாம் என்ன நம்புறீங்கன்னு கீழே கேக்குறாரு.
அப்போ எல்லாரும் கை தூக்குறாங்க. நான் மீண்டும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகட்டா அப்படின்னு கேட்கிறாரு. சரின்னு சொல்றாங்க. சரி என்ன எல்லாரும் நம்புறீங்கல்ல, உங்களுடைய குழந்தை ஒருத்தரை என்கிட்ட கொடுங்க, நான் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் எல்லாரும் தயங்குறாங்க. இப்பத்தான நம்புறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. நம்புவது வேறு, சரணாகதிப்பது வேறு. நான் இப்பொழுது விளக்குவது உங்கள் செயலில் இறைவனிடம் சரணாகதி வேணும், அல்லது பிரபஞ்சத்தோடு ஒரு சரணாகதி வேணும், தன்னையும் பிரபஞ்சத்தையும் லயித்து வைத்திருக்கும் ஒரு சரணாகதி வேணும். அந்த மாதிரி செய்ய செய்ய செய்ய, அந்த மாதிரி செயல்களை செய்ய செய்ய செய்ய, இதுல இன்னொரு வகை விஷயம் இருக்கு. இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன் நல்லது செய்யறேன் அப்படின்னா இந்த கெட்டது செய்யறவங்களெல்லாம் தள்ளி வைப்போம். உதாரணத்துக்கு எனக்கு ஸ்மோக் பண்ண பிடிக்காது, மது அருந்த பிடிக்காது அப்படின்னா தண்ணி அடிக்கிறவங்க மது அருந்துறவங்க எல்லாம் வந்து கெட்டவன்னு சொல்லிடுவோம். அது அது வந்து செயலில் இருக்கும், அதுவும் ஒரு வகையான எதிர்பார்ப்பு தான். நான் நல்லதா இருக்கேன் அவங்களும் அப்படிதான் இருக்கணுங்கிறது ஒரு வகையான எதிர்பார்ப்பு, அதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு போறதான்னு கேட்டா அப்படி அல்ல, அவர்களை நிதானமாக பார்ப்பது. அவர்கள் எதனால் அப்படி ஆனார்கள், எந்த நிலையில் அவர்கள் அப்படி ஆனார்கள், வாழ்க்கை எந்த சூழல் அவர்களை அப்படி ஈர்த்து சென்றது, அதற்கான கர்மவினை பயன் என்ன அப்படிங்கறதை தெரிந்து கொண்டு சமநிலையோடு பார்ப்பது. அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும், அதற்காக அவர்களை தள்ளி வைத்து ஒதுக்கி வைத்து நீ சரியானது அல்ல அப்படின்னு பார்ப்பது அல்ல. அந்த மாதிரி பார்த்தாலும் கர்மவினை நம்ம செய்கின்ற செயல்ல இருக்கிற எதிர்பார்ப்பு இந்த வகையிலே வந்து சேரும், அதையும் எதிர்பார்க்க கூடாது. செய்கின்ற செயலில் மட்டும் கவனம், அந்த கவனம் பிரபஞ்சத்தோடு லயித்திருக்க வேண்டும். தர்மத்திற்காக நல்ல விஷயத்திற்காக செய்கின்ற செயலாக இருக்கணும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். அது பணம் மட்டுமல்ல, புகழ் மட்டுமல்ல, ஒரு கரகோசத்தை கூட எதிர்பார்க்க கூடாது. அந்த வகையில் செய்கின்ற செயல், நாம் செய்கின்ற செயலால் யாரையும் நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும், அவர்கள் செய்யாதனால் அவர்கள் நமக்கு ஒவ்வாதவர்கள் என்றும் வெளியே தள்ளி வைக்காத ஒரு செயலாகவும் இருக்க வேண்டும். செய்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி செய்ய 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 நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, உள்ள இருக்கிற கருமையத்தில் இருக்கும் அந்த அழுத்த பதிவு, அந்த அழுத்த பதிவு இலகுவாக ஆரம்பித்து அங்கிருக்கும் வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து 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 உள்ளிருக்கும் உண்மையும் பிரபஞ்ச உண்மையும் இணைந்து லயத்திற்கு வந்து வாழ்க்கை சுகமாகும், யோகம் நிகழும். மந்திரத்தில் என்ன யோகம் நிகழ்கிறதோ, தவத்தில் என்ன யோகம் நிகழ்கிறதோ, அதையே செயலிலும் யோகமாக்கி பார்ப்பதுதான் இந்த வித்தை. நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார் சுவாமிஜி அவர்கள். நாம் பொருளால் முடியலைனாலும் நேரத்தை கொடுக்க முடியலைனாலும் நம் அறிவை கொண்டு நாம் பெற்ற தெளிவை, நாம் உணர்ந்திருக்கும் விஷயங்களை மற்றவர்களுக்காக கொடுத்து அவர்களையும் நம்மை போல் இன்பமாய் வாழ்வதற்கான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கார் நம்ம மனசுக்குள்ள சுவாமிஜி அவர்கள். அந்த விஷயத்தை அனைவரோடும் பகிர்ந்து ஒரு முழு கர்மயோகியாக வாழ்வதற்கான எல்லா தகுதியையும், தவயோகியாகவும் வாழலாம், ஞானயோகியாகவும் வாழலாம், கர்மயோகியாகவும் வாழலாம்ங்கிற எல்லா தகுதியையும் நமக்காக சுவாமிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை இன்புற்று வாழ வேண்டும். கர்மயோகியாகவும் ஞானயோகியாகவும் இன்புற்று வாழ வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு துளியையும் அனுபவித்து ரசித்து கொண்டாட வேண்டும். அத்துணையும் இறைவனுக்கென்றே செய்யும் ஒரு தன்மையோடு, மனநிலையோடு வாழ்வதற்கான அத்துணை தகுதியையும் சுவாமிஜி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அலைச்சூழல் நம் மனதிற்குள் ஏற்கனவே உருவாகி விட்டது. அதை வாழ்வதற்குத்தான் நம்ம அது வந்து பிராக்டிக்கல் லைஃப் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அது முடியாது அது முடியாதுன்னு விட்டு விட்டு பிடிப்போம். அது இல்லாமல் தொடர்ந்து அந்த சாம்ராஜ்யத்திற்குள் இருக்குமான ஒரு பக்குவத்தை ஏற்கனவே நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வாழ்க்கை, இந்த யோக வாழ்க்கை. அதை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சுவாமிஜி அவர்களுடைய அந்த கவி இருக்கு இல்லைங்களா, இந்த கர்மயோகம்ல செயல் விளைவு, அந்த கவியில ரொம்ப அழகா செயலை பத்தி சொல்லியிருப்பார். செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்கள் எல்லாம் இளமளித்து வகையில் காத்தால் சிவகருணை சீவனிலே துளிர்க்கும் என்றோ அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லைங்களா. சுவாமிஜி அவர்களும் அதேதான். இன்னும் வந்த எத்தனை ஞானிகளும் அத்தனை மகான்களும் செயலினால் வரும் விளைவு, செயல் செய்யறதுனால எப்படி யோகம் நிகழும் அப்படிங்கிறத ஆழ்ந்த கருத்துக்களாக சொல்லி வைத்திருக்கிறார்கள்.
அந்த வகையில் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். மனதை பிரபஞ்சத்தோடு லயமாக்குவதற்கு எல்லா வகையிலும் முயல்வோம். இந்த சமுதாயத்திற்கு நம் ஒவ்வொரு அசைவும் பேருதவியாக இருக்க வேண்டும் என்ற அன்பும் கருணையும் தெளிவும் நம்மோடு எப்போதும் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த முயற்சிக்கு நம் குரு ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழிகாட்டுதலும் அருளும் வாழ்த்தும் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவரோடும் இணைந்திருக்கும். இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உங்களை நோக்கி 100 அடிகளை எடுத்து வைப்பான் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை. அது அனைவருக்கும் நிகழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பினை அருளிய இறையருளுக்கும் குருவருளுக்கும் மற்றும் இந்த இணைப்பில் இணைந்து இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், இதை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அத்தனை நிர்வாகிகளுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய மீனா அம்மா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் என் வாழ்த்தினை கூறி இந்த சிந்தனை விருந்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.